அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய குவைட் நியூஸில் பல முக்கியமான தகவல் காத்துட்ருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை பார்த்துருவோம். அதாவது கொரோனா சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நேற்று தமிழகத்தில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர், அதாவது ரொம்ப கம்மிங்க. கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பரவியிருக்கு. அதேபோல் கடந்த 5 நாட்களில் மட்டும் தமிழகத்துக்கு 47,859 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள். இதில் ரேண்டம் முறையில் 1,084 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இன்று வரைக்கும் சேஃபாக தாங்க இருக்குது. வெளிநாடு பயணிகளை பக்கமாக பரிசோதனை செஞ்சு தமிழகத்தில் அனுமதித்தால் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்பில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அதேபோல் புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையின் கணிப்புப்படி ஜனவரி மாதம் இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதே சமயத்தில் இது வந்து அலையாக உருவாக வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இந்த கொரோனா அலையாக உருவாக வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லா, ரொம்ப சேஃபாக தாங்க இருக்குது தமிழ்நாடு இது வரைக்கும். நாளையிலேருந்து, அதாவது ஜனவரி 1st பார்த்திங்கன்னா, சைனா, தென்கொரியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான், மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் கட்டாயமாக 72 மணி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் மற்றும் ஏர்ஷோத ஆப்பை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த 6 நாடுகள் இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் தேவையில்லைங்க. அப்புறம் ஏர்ஷோதாவும் கட்டாயம் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, ஃபுல் வேக்சினேட்டடாக இருந்தால் நமக்கு சேஃபு. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸாக பார்ப்போம். ஜனவரி 2023 நாளை முதல் பிலிப்பைன் வீட்டு பணியாளர்கள் எடுப்பதற்கு 700 குவைத்தினார் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் குவைத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதாவது பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண்ணுக்கு 700 கேடி, அதாவது டிக்கெட் உட்பட. இதுவே இலங்கை வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தால் 650 கேடி, ஆனால் டிக்கெட் கிடையாது. வேலைக்கு அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து 6 மாதம் வரை உத்தரவாதம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறவங்க வேலை சரியாக செய்யலைன்னா 6 மாதத்துக்குள்ளே மாற்றிக்கலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். சுகாதாரத்துறையில் குவைத்துடைய பரிதாப நிலை தொடர்கிறதுங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட இந்த மருந்து மாத்திரைகள் வெளியே வந்து ஏற்றினாங்க. அதன் காரணமாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, அதாவது குவைத்துடைய கிளினிக்கல் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையான நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஏன்னா வந்து ஒரு தினம் 2 தினம் வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லாம் ஏற்றி வச்சுருக்காங்கல்ல, இந்த மருந்து மாத்திரைக்கெலாம் 5 கடி 10 கடின்னு. அதனால் யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது கிடையாது, எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ இதுக்கு மேலே ஒரு அதிர்ச்சி ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவைத்திக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக, அதாவது ஹார்ட் சம்மந்தமான ஒரு பிரச்சனைக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. அந்த ஆப்ரேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஆப்ரேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு செய்கிற ஒரு முக்கியமான உபகரணம் இல்லை, ஒரு டூல் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குவைத்தியே சொல்லிட்டாங்க. அந்த குவைத்திக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்ககிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த டூல்ஸ் இல்லைங்க, நீங்கள் போய்ட்டு அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மனவேதனையை வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மிக முக்கியமான பிரபலமான ஒரு நாளிலிருந்து ஒரு பேட்டி அடிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. குவைத் நாட்டு குடிமகனுக்கு இந்த நிலமைனா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். இது சம்மந்தமாக அவங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததுகள் பார்ப்போம். குவைத் தெருக்களில் சுத்தம் செய்பவர்களுக்கு குவைத்தில் இயங்கும் உள்ளூர் அமைப்பானது அனைத்து தொழிலாளர்களுக்கும் குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஜாக்கெட்டுகள், ஸ்வெட்டர்கள், குளிர் பாதுகாப்பு கைவுறைகள் மனிதாபிமான அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் நெக்ஸ்ட் 1 வீக்கில் 21,000 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டுகள் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 9,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுகள் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுகள் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 15,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் பார்த்தீங்கன்னா 26,600 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 10,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் நெக்ஸ்ட் 1 வீக்கில் 102 குவைத்தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம். அதே போல் குவைத் டு கொழும்பு 54 குவைத்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம். அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 267 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,159.15 ரூபாய் உள்ளது. அடுத்து வாங்க கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 950 ரூபாய் உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 400 ரூபாய் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.